ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி பேபி கார்ன் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். KFCயில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அதே மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்டியாக அதே டெக்ஸ்சரில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பேபி கார்ன் இதே மாதிரி பேக்கில் பாலித்தீன் க்ளோஸ் பண்ணி வரும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேலே பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. ஒரு பேபிக்கான அப்படியே ஃபுல் லென்த்துக்கும் நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாலு பீஸுமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. எஜ்ஜு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தியாக இருந்தால் நீங்கள் எஜ்ஜால் கூட கட் பண்ணிக்கலாம். எல்லா காணையுமே இதே மாதிரி ஈவனாக நாலு நாலு பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நறுக்கின கார்ன் பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு அகலமான பெரிய பாத்திரத்தில் எடுத்து சுடுதண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சுடுதண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். 5 மினிட்ஸ் ஊற வச்ச பிறகு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஜஸ்ட்டு சூடு ஏறின தண்ணியாக இருந்தால் போதும், கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 10 டிராப்ஸ் லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா மிளகாய்த்தூள் எல்லாமே வீட்டில் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளார் ஸ்டிக்கியாக இருக்கும், ஸோ கார்ன் வந்து உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இந்த ஊற வைக்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஊற வச்சு தான் செய்யணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் மைதா மாவு, பிளைன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக, உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கணும். பிரெட்டை அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். மசாலா போட்டு ஊற வச்சுருக்க கார்ன் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு மைதா மாவில் கோட் பண்ணிக்கணும், வீடியோவில் காமிக்கிற மாதிரி. அடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கணும். கோட் பண்ணின பிறகு இதே மாதிரி அந்த பிளேட்லே வச்சுட்டு வேறு ஒரு பீஸ் எடுத்து இதே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உடனே எடுத்தால் பிரெட்டு நல்லா கோட் ஆகாது, உதிர ஆரம்பிச்சிரும். ஒரு இடத்துல படும், ஒரு இடத்துல படாது. அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 செகண்டாவது அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு கையில் எடுத்து நல்லா அமுக்கி விட்டு பிடிச்சி நல்லா மேலே ஒட்டுற மாதிரி பார்த்துக்கணும். எல்லா இடங்கள்லையும் அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சி விட்டுக்கணும், அழுத்தி விட்டுக்கணும். இப்படி பண்ணின பிறகு திரும்பவும் மைதா மாவில் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். அதாவது ஒரு பீஸ் எடுத்தால் 2 முறை பண்ணணும். ஒரு முறை மைதா மாவில் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் பண்ணி திரும்பவும் மைதா மாவில் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் பண்ணிக்கணும். இப்படி 2 முறை பண்ணுறதுனால கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக, டேஸ்டியாக இருக்கும். ஆயில் சேராமல் இருக்கும் ஃப்ரை பண்ணும்பொழுது. ஸோ இதே மாதிரி 2 முறை நீங்கள் வந்து டிப் பண்ணி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸையுமே இதே மாதிரி 2 முறை கோட் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. இதை 10 நிமிஷம் காய வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு சூடான ஆயிலில் 1/1 சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி 10 நிமிஷம் காய வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங்கில் டீ டைமில் டக்குன்னு வெளியில் எடுத்து ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். இந்த கிறிஸ்பி ஃபிங்கர்ஸை நீங்கள் திருப்பி விட்டு வேக வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டாலே நல்லா ஃப்ரை ஆகிடும். அதனால் ஆயில் ஃபுல்லாகவே ஃபுல் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த சமயத்தில், அதாவது 75% ஃப்ரை ஆகிருக்கும் அந்த சமயத்தில். நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுட்டு ஆறின பிறகு செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கும். வாவ், பார்க்குறதுக்கு எமியாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்னு அட்ராக்டிவாக இருக்குது. ஓப்பன் பண்ணினா கான் அப்படியே தனியாக அழகாக வரும் பாருங்கள், நீட்டாக. பட் கார்ன் நல்லா வெந்திருக்கும், மேலே இருக்க அந்த கிறிஸ்பி கோட்டிங்கோட கடித்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இன்னும் சூப்பர் சூப்பரான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, டைம் கிடைக்கும்பொழுது போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.